அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இளநீர் தேங்காய் வச்சு அரைச்சி செஞ்ச சிக்கன் குருமா. எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் குருமா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து இளநீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி தேங்காய் பாருங்கள் எப்படி இருக்குது, இளநீர் மாதிரி இருக்குது பாருங்கள் தேங்காய். அந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சு நான் செஞ்சுருக்கேன். கழட்டி காட்டுறேன் பாருங்கள், அப்படியே லேசாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது, இளநீர் தேங்காய் மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் இளநீர் தேங்காய் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் வந்து வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், தேங்காயும் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். நான் அதுலேருந்து நல்ல தேங்காவாக இருந்தால் அப்படி, அதெல்லாம் முத்தின தேங்காவாக இருந்தால் நம்ம அரை முடி எடுத்துக்கலாம். இந்த இளநீர் மாதிரி இருக்கிறனால நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், நைஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நாலு தக்காளி சேர்த்து வச்சு கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா நீளவாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிற தேங்காயிலையும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், பூண்டு பற்கள் கொஞ்சம் அஞ்சாறு பல் சேர்த்துருக்கேன், ஏற்கனவே நான் காட்டிட்டேன். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தேங்காய் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இளநீர் தண்ணின்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியா, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கிறேன். அதாவது கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு. குழம்பும் நல்லா தலை தலைன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதோட அந்த மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதோட வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் இதிலே சேர்த்துக்கிறேன், இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், கால் ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா வந்து கரண்டிலே கொட்டிருச்சு, பரவாயில்ல, நான் அதிலே வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா அதை நான் தண்ணி ஊற்றுறப்போ மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த கலர் மாற வரைக்கும் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. உடனே சிக்கனை சேர்த்துக்கலாம், விரட்டி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா மசாலா எல்லாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அதுலேயே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு கிளறிக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தண்ணியை நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ அந்த மசாலா பொடியெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிருச்சு, கரண்டியில் இருந்த மசாலாலாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நம்ம வேக விடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் பிடிக்கும், அதுக்கு மேலே பிடிக்காது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சு அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கிறப்பவே வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வதக்கிறப்போ சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் எண்ணெயிலே போடுறோம்ல, அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது பாருங்கள். மிளகாய்த்தூள்லாம் தனியாக தெரியுது பாருங்கள், அதில் ரெட் கலரில் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றது தெரியணுன்றதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு, நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலைகளை கொஞ்சமாக தூவிக்கலாம், புதினாவும் தூவிக்கலாம். நான் புதினா இலைகள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வாசத்துக்காக. இப்போ மல்லித்தலைகளை ஒரு கை அரை கை பிடி அளவு நான் போட்டுக்கிறேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு, இப்போ மூடி வச்சுக்கலாம். மறுபடியும்
கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திருக்குங்க. சூடாக இருக்கிறனால என்னால் பண்ண முடியல. சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் தண்ணீர் சேர்த்து, அதாவது தேங்காய் தண்ணீர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வாசம் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். என்னுடைய நான் வாங்கின தேங்காய் வந்து சின்னதாகவும் இளநீர் மாதிரியே இருந்துச்சு உடச்சனால, அதனால தான் இளநீர் தேங்காய் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் இளநீரே வாங்கி செஞ்சிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் குழம்பு வந்து திக்காலாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், சீக்கிரமாக தீந்து போயிடும். நம்ம முத்தின தேங்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா குழம்பு நிறைய பிடிக்கும், நிறைய வரும். இப்போ மூடி வச்சாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே இன்னும் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு குழம்பு. நல்லா தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தாவே போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இளநீர் தேங்காயில் அரைத்து வைத்த சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன், டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. அதுக்காக லாஸ்ட் டைமில் ஒரு ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.